ஊடகங்களின் வாயிலாக நாம் ஆளுநர் மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு கடிதம் எழுதியிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். சட்ட அமைச்சர் சொல்லுவது வியப்பாக இருக்கிறது. தமிழக அரசு இதில் தெளிவான ஒரு முடிவை எடுக்க வேண்டும். ஆளுநருக்கு முழுமையான அதிகாரம் இருக்கிறது என்பதை ஜெயலலிதா அம்மையார் முதல்வராக இருந்தபோதே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வலியுறுத்தியிருக்கிறோம். அரசியலமைப்பு சட்டம் உறுப்பு எண் 72-ன் படி குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உண்டு. 161-ன் படி ஆளுநருக்கு அதிகாரம் உண்டு. இதில் எந்த குழப்பமும் இல்லை. ஆனாலும் ராஜீவ் கொலை வழக்கு என்ற ஒரே காரணத்திற்காக அவர்களை வெளியில் விடுவதற்கு பாரதிய ஜனதா தலைமையிலான அரசும் தயங்குகிறது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது, காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தால்தான் தமிழர்களுக்கு எதிராக, ஈழத்தமிழர்களுக்கு எதிராக செயல்படும். பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தால் அப்படி இருக்காது என்ற ஒரு தோற்றம், ஒரு கருத்து இங்கே உருவாக்கப்பட்டது. ஆனால் உண்மை நிலை வேறாக இருக்கிறது என்பதை இப்போதாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ராஜீவ் கொலை வழக்கில் சிறைப்பட்டிருப்பவர்களை விடுதலை செய்வதிலே எனக்கொன்றும் ஆட்சேபனை இல்லை என்று அண்மையிலே அயல் நாட்டில் திரு ராகுல்காந்தி அவர்கள் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டதை நாம் நினைத்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எனவே ஆளுநர் அவர்கள் இதில் விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்துகிறேன். To get instant news updates, like the Koai Post page, click on See First to view the news first. Also, in YouTube, subscribe to Koai Post channel to watch interesting news and videos.